ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் கிராமத்து ஸ்டைலில் எப்படி இடியாப்பம் செய்வாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ரைட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நான் வந்து ஒரு 1.5 படி வந்து நான் ரேஷன் கடை அரிசி தான் எடுத்திருக்கோம். அதிலே சூப்பராக வரும் உங்களுக்கு இடியாப்பம். அதை 2-3 மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு நல்லா வந்து கெட்டியாக அரைச்சி விட்டுக்கணும். அப்போனா உங்களுக்கு வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கிடும். இந்த மாதிரி கெட்டியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானப்புறம் அந்த மாவை நாம் அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கணும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இடியாப்பம் மாவு செய்கிறத விட இது வந்து செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நிறையாவும் சாப்பிட தோணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் சூடானப்புறம் அந்த நம்ம கெட்டியாக அரைச்சி வச்ச மாவை போட்டு நல்லா வதக்கணும். அந்த மாவில் இருக்கிற தண்ணி பசை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இதை நீங்கள் வதக்கிறதுக்கு ஒரு மரக்கரண்டி எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வதக்க வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கெட்டியான கரண்டியை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நல்லா வதக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாவு அரைச்சி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். மாவை தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயில் வதக்கணும். அதனால தான் நீங்கள் மாவை அரைச்சி எடுக்கும்போதே நல்ல கெட்டியான பதத்தில் மாவை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த மாவில் இருக்கிற தண்ணி பசை வந்து போயிடுச்சு. இன்னொன்று வந்து நல்லா வதக்கணும். கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இது வந்து எப்போ மாவு நல்லா இருக்குன்னு தான் நீங்கள் கையில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு மாவு மேலே வச்சிங்கன்னா மாவு வந்து ஒட்டாமல் இருக்கணும் கையில். அப்போனா உங்களுக்கு மாவு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நாம் அடுப்புலேருந்து இறக்கிடலாம். ஸோ இப்போ நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம், ஏன்னா மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு கொஞ்சம் சூடு ஆறினப்புறம் நாம் வந்து இடியாப்ப குழலில் போட்டு அதை நம்ம இட்லி தட்டில் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இடியாப்ப பிழிகிறதுக்கு நிறைய வகையான குழல் வந்திருக்கு. இது வந்து ஸோ அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அது எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கடலைக்கறி செஞ்சுக்கலாம், இல்லை வந்து தேங்காவை துருவி தேங்காய் துருவின தேங்காய் அப்புறம் சுகர் அதை சேர்த்து கூட சாப்பிட்லாம். இல்லைனா தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தட்டு நல்லா புழிஞ்செடுத்தப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.